ஏஜ்னா என்ன? பொதுவாக ஒரு காதலியோட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு பாலியல் ரீதியான படங்களை பார்த்துட்டு இருக்காங்க, ஆபாச திரைப்படங்களை பார்த்துட்டு இருக்காங்க, கதைகள் படிக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழல்கள் காதலியோட பீச்சில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு எழுச்சி ஊற்ற மனநிலையில் இருக்கும்போது தாம்பத்திய உறவுக்குள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா, ஆணுறுப்பின் முனை பகுதியில் சொட்டு சொட்டாக நீர் கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கும். திக்காக பிசின் மாதிரி வரும், கலர் இல்லாத திக்கான பிசின். இது விந்து அல்ல, இதில் விந்து அணுக்கள் இருக்காது. இது வந்து நீங்கள் எக்ஸைட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். இது வந்து கொஞ்சம் ப்ராஸ்டேட்லேருந்து வரலாம், மற்ற சுரப்பிகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் வரலாம். பெரும்பாலும் இதில் விந்து உயிரணுக்கள் இருக்காது. இது நீங்கள் ஒரு எழுச்சியுற்ற மனநிலை இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது நிறைய இளைஞர்கள் பயந்துருவாங்க, எங்களுக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ தப்பாயிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி வருது அப்படின்னு பயந்து போய் இது ஒரு நோய் என்று நினைக்கக்கூடிய ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க. இது நோய் அல்ல, ஒரு இயல்பான விஷயம். இன்னொரு விஷயத்தையும் ப்ரீகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆணும் பெண்ணும் தாம்பத்திய உறவு கொள்ளும் போது சில நேரம் கருத்தரிக்க கூடாதுன்றதுனால தாம்பத்திய உறவு பண்ணிட்டு இருக்கும் போதே ஆணுறுப்பை வெளியெடுத்துருவாங்க. விந்து வெளியேற்றும் போது வெளியெடுத்தா கூட ப்ரீகம்னு, அது வரத்துக்கு முன்னால் 1 or 2 drops வந்து விந்து பெண்ணுறுப்பில் விழுந்திருக்கலாம். இதன் மூலம் கர்ப்பமாகக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க, இதையும் ப்ரீகம்னு தான் சொல்லுவோம். நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடுறீங்க, விந்து வரும்போது எடுக்கிறோம், விட்ராயல் மெத்தட்னு பேசுவோம். வித்ட்ராயல் மெத்தட், விந்து வரும்போது டக்குன்னு வெளியே எடுத்துறோம், நாங்கள் வெளியே தான் விந்த விடுறோம், அதனால் குழந்தை பிறக்காதுன்னு இவங்க நம்புவாங்க. ஆனால் சில நேரங்களில் இந்த முதல்ல வரக்கூடிய 1 or 2 சொட்டுகளில் விந்தணுக்கள் இருக்கலாம், அதன் மூலம் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. இது தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது இதையும் ப்ரீகம்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க. குழந்தை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கருத்தடை முறைகள் முறையாக பயன்படுத்துங்க. இந்த மாதிரியான விட்ராயல் மெத்தட் போன்ற விஷயங்களை முற்றிலும் நம்பாதீங்க, ஏன்னா அது சரியாக இருக்கும்னு யாரும் சொல்ல முடியாது.